ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவர் வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த பேடிஎம்ல என்டையர் ஸ்டேக்கையும் இப்போ வந்து செல் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட எவ்வளவு ஸ்டேக் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல வந்து அவர் வந்து 2.46% ஸ்டேக் வச்சிருந்தாரு. எவ்வளவு ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.56 crore ஷேர்ஸ் கிட்ட வச்சிருந்தாரு. அதை வந்து நவம்பர் 23 அன்னைக்கு ஒரு ஷேர் வந்து 876 பெர் ஷேர்னு அவர் வந்து 2 கம்பெனிஸ் கிட்ட வந்து செல் பண்ணிட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 923 rupees ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 5% டிஸ்கவுண்ட்ல வந்து செல் பண்ணியிருக்காரு. டோட்டலா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு செல் பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா 1371 crores செல் பண்ணியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட வந்து எந்த ஸ்டேக்கும் இல்லை. அப்புறம் வந்து பேடிஎம் வந்து ஐபிஓ வருமோ பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 301 crores வந்து செல் பண்ணியிருந்தாரு. ஒரு ஷேர் வந்து அப்போ வந்து 2150 rupees வந்து செல் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து வாரன் பஃபெட் பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 1671 crores வந்து அவரோட டோட்டல் ஷேர்ஸ் வந்து பேடிஎம்ல செல் பண்ணிட்டாரு. ஸோ அவர் எப்போ வாங்கினாரு பாத்தீங்கன்னா 2018ல 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினாரு. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலும் பாத்தீங்கன்னா 2179 crores வாங்கியிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் பேடிஎம்ல அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 507 crores லாஸ் தான் ஆகியிருக்கு. வாரன் பஃபெட் வந்து எப்பயுமே ஒரு ஷேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் செல் பண்ண மாட்டாரு. அதுவும் அவர் லாஸ்ல செல் பண்ணியிருக்காரு. அவர் லாஸ்ல செல் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து பேடிஎம் கம்பெனி மேல வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால அப்ளை பண்ணிக்கிறது நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.